ஹலோ வீவோஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, தமிழகத்துல தினம் தினம் கொரோனாவோட பாதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள்ல பாதிப்போட எண்ணிக்கைகள் வெளியாகிக்கிட்டே தான் இருக்கு. இந்த நிலையில தமிழகத்துல ஒரு நாளைக்கு குறைஞ்சு 1000க்கு குறையாம எண்ணிக்கைகள் கூடிட்டே வந்துட்டு இருக்கு. இதை தமிழக அரசு எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற கேள்விகளும் எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே இப்படி கொரோனாவோட தாக்கம் அதிகரிச்சுட்டு வந்துச்சுன்னா தமிழகம் இன்னும் சில மாதங்கள்ல மொத்தமா கொரோனாவால பாதிக்கப்பட்டுருமே அப்படின்ற ஒரு கவலையோட இருந்து வராங்க. இந்த நிலையில ஜூன் 5ஆம் தேதியான நேற்று தமிழகத்துல எவ்வளவு கொரோனா பாதிப்பு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நேற்று ஒரே நாள்ல 1438 பேருக்கு கொரோனா இருந்திருக்கு. இதுல சென்னையில மட்டுமே 1116 பேருக்கு கொரோனா இருந்திருக்கு. இப்போ மொத்தம் சென்னையில பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 19826 அதிகரிச்சிருக்கு. மொத்த தமிழகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது பாதிப்போட எண்ணிக்கை 28694 அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உயர்வோட எண்ணிக்கையை பார்த்து மக்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல பயந்தாங்க. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல உயர்வோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வந்தாலும் மக்கள் கவலை இல்லாம தான் இருந்து வராங்க. இந்த நிலையில எப்படியாவது இதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாம உயர்வோட எண்ணிக்கையை பார்த்து மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம்னு அறிவுரையும் சொல்லியிருக்காரு. என்னதான் ஒருபுறம் கொரோனாவோட பாதிப்பு அதிகமா வந்து மக்களுக்கு கவலையை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் கொரோனாவால குணமடைஞ்சு போறவங்களால மக்களுக்கு நிம்மதியும் ஏற்பட்டிருக்கு. இதுவரையும் 15762 பேர் கொரோனா நோயிலிருந்து விடுபட்டு திரும்பவும் வீடு சென்றிருக்காங்க. நேற்று ஒரே நாள்ல மட்டுமே 861 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைஞ்சிருக்காங்க. நேற்று ஒரே நாள்ல உயிரிழப்போட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தா 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. மொத்த உயிரிழப்புகள் எவ்வளவுன்னு பார்த்தா 232 உயிரிழப்போட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இதுல மிகப்பெரிய நல்ல விஷயம், உயிரிழப்போட எண்ணிக்கை இதுவரையுமே கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. அதனால மக்கள் யாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மக்கள் தமிழக அரசு கிட்ட சில கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, அரசு மருத்துவமனையில கொரோனா பரிசோதனை இலவசமா எடுத்துட்டு வராங்க. ஆனா தனியார் மருத்துவமனையில கொரோனா பரிசோதிக்கிறதுக்கு 4500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னு மக்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதுவும் இந்த சூழ்நிலையில மக்கள் யாருமே வேலைக்கு போகல. இப்படி தனியார் மருத்துவமனைகள் கட்டணம் வசூலிச்சா சாதாரண மக்கள் எப்படி அந்த கட்டணத்தை கட்டுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில தமிழக அரசு இது குறித்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா, தனியார் மருத்துவ பரிசோதனை மையங்கள்ல பேசி கட்டணத்தை குறைச்சிருக்காங்க. அதாவது 4500 ரூபாயா இருந்த கட்டணம் இப்போ 3000 ரூபாயா மாத்தப்பட்டிருக்கு. அதனால மக்கள் இனி யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் மருத்துவமனைகளும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கோரிக்கையை ஏற்று கட்டணத்தையும் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ தமிழகத்துல பிசிஜி தடுப்பூசிக்கான ஆய்வை அனுமதிச்சிருக்காங்க. பிசிஜி தடுப்பூசி மூலமா மக்களுக்கு இப்போ சிகிச்சை கொடுக்க போறதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த பிசிஜி தடுப்பூசி மூலமா அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தா கண்டிப்பா இந்த கொரோனா தீரும் அப்படின்னு விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.